Good evening, ladies and gentlemen. Crazy Mogan and the members of Crazy Creations take great pleasure in welcoming you. We wish you all a very hilarious evening with us. In the வழக்கமான எங்களோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை தான் நாங்கள் வந்து மோகன் போனதுக்கு அப்புறமும் நாங்கள் வச்சுட்டுருக்கோம். அதாவது கிரேசி மோகன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் கிரேசி கிரியேஷன்ஸ் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் வி ஃபீல் தட் மோகன் எங்களை விட்டு போகலை, எங்கள் கூடவே தான் இருக்கான். எங்கேயோ அந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு இடத்துல உட்காந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால தான் மோகன் இன்வைட் பண்ற மாதிரியே எல்லா ஷோவையும் நாங்கள் இன்வைட் பண்றோம். இன்னைக்கு இந்த ஷோக்கும் நாங்க மோகன் இன்வைட் பண்ற மாதிரி தான் உங்களை இன்வைட் பண்ணிருக்கோம். ஸ்ரீ குருபியோ நமஹ, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் துஜாவந்தி. ஃபர்ஸ்ட் டைம் நீ ஒரு ஆங்கரா வந்து இதுல பிளே பண்ண போற. வெரி குட், என்னுடைய வாழ்த்துக்கள். இதுதான் வந்து துஜாவந்தி பரத், டாக்டர் ஆஃப் எஸ்பி காந்தன். அது மட்டும் இல்ல, ஷீ இஸ் எ பேச்சுலர் இன் விஸ்காம், டூ போஸ்ட் கிராஜுவேஷன், ஒன் இன் அனிமேஷன் அண்ட் செகண்ட் பிஜி இன் பரத நிருத்யம் ஃப்ரம் சாஸ்திரா யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்ல, ஷீ இஸ் அ டிசைபிள் ஆஃப் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அண்ட் கிரியேட்டிவ் அசோசியேட் இன் எக்ஸல் ஹென்ஸ். காந்தனுடைய அவன் ஒர்க் பண்றான். வெரி குட், கண்டினியூ. Thank you for that introduction, uncle. So, uncle, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? Actually, சாக்லேட் கிருஷ்ணா வந்து இன்னைக்கு 1025th ஷோ நம்ம போட போறோம். இன்னைக்கு 1024 ஷோ இது வரைக்கும் மேடையில போட்டிருக்கோம். இன்னைக்கு ஆன்லைன்ல வெப்ல நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாடகத்தை போட போறோம். ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு இந்த நாடகத்தை வெப்ல கொடுக்கணும்னு. இன்னைக்கு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் குவாரண்டைன் அந்த ப்ராப்ளத்தினால. அதுக்கு முன்னாடி வந்து சாக்லேட் கிருஷ்ணாவோட மேக்கிங்கை பத்தி நம்ம பேச போறோம். என்ன இது, என்ன பெரிய பென்கரா இல்ல வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸா, அதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு யோசிக்கலாம். பட் இருந்தாலும் இது ஒரு எபிக் பிளே. இது வந்து மிகப்பெரிய பாப்புலர் ஆகி ரொம்ப பெரிய ஹிஸ்டரி கிரியேட் பண்ண ஒரு பிளே. அதனால இதோட மேக்கிங்கை பத்தி நாங்க எப்படி ஆரம்பிச்சோம், என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்தோம், யார் யார் எப்படி எப்படி ரோல்ஸ் பண்ணா, இதெல்லாம் பத்தி பேசலாம்னு ஒரு ஆசை இருக்கு. தட் இஸ் வை மேக்கிங் ஆஃப் சாக்லேட் கிருஷ்ணா, அதை பத்தி நாம இப்ப பேச போறோம். So excited to be part of this conversation, uncle. Truly awaiting. So, Nijamave, Chocolate Krishna abdinale, naadaga ulagathiye poratti potadhu abdin dhaan solanum. All age groups, ella age groups ku indha drama pidikum, and especially kids. And it has crossed more than 1000 shows. Indha Chocolate Krishna drama, indha maadhiri oru drama podanona eppadi oru thought vandhathu? Adhaavadhu, Keshav, a popular cartoonist and a great artist, avar vandu dinamo Krishna for today appdinu or Krishna painting upload pannuvar Facebook la. Mohan adha paathu romba inspire aagi Mohan started writing Tamil Venba for that particular painting every day. Idu romba naal poga aarambichu Mohan got so much influence by Krishna at that point of time. So naanga adutha play enna pannalaan bodhu Mohan sonnar, கிருஷ்ணர் இஸ் கம்மிங் டு பூலோகம் அப்படின்னு வச்சுக்கலாம், அப்படின்னு ஒரு பிளே பண்ணலாம் அப்படின்னு மோகன் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், இல்ல மோகன், அது பழைய சப்ஜெக்ட் ஆச்சு, கிருஷ்ண விஜயம், கலியுக கண்ணன், கடவுள் வந்து பூலோகத்துக்கு வருது, சம்பவாமி யுக யுக, இதெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்களே, நம்மளும் இதை பண்ணணுமா அப்படின்னு நான் கேட்டேன். மோகன் என்ன சொன்னா, இல்லப்பா, ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும் போதும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், நம்ம பண்ணும் போது என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும், ஏன்னா நம்ம லைட்டர் வெயின்ல பண்ணுவோம், பிளஸ் கிருஷ்ணர் எதுக்கு இங்க வராருன்னா, கிருஷ்ணர் இஸ் கம்மிங் ஆன் அ வெகேஷன், அவர் ஹாலிடேக்காக மாதுவோ என்ற அவருடைய டிவோட்டி வீட்டுக்கு வந்துட்டு இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் சம் டைம் அண்ட் தென் ஆஃப்டர் வெகேஷன் இஸ் கோயிங் பேக் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஹாலிடேல இங்க இருக்கிற டைம்ல அவருடைய விளையாட்டுகள், அவருடைய லீலைகள், அந்த கிருஷ்ணாஸ் பிளே, அதுதான் இந்த பிளே. அதனால அண்ட் கிருஷ்ணா மா விட ஒரு சைல்ட் ஐகான் இருக்க முடியாது, அதனால இந்த மாதிரி ஒரு பிளே பண்ணலாம். அண்ட் சைல்ட் பிடிக்கணுங்கிறதுக்காகவே சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்ற பேர் வைக்கலாம் அப்படின்னு மோகன் சொன்னேன். ஆக்சுவலா அது நிறைய டைட்டில் சொன்னா, அந்த கிருஷ்ண விஜயம், கண்ணன் வந்தாங்கிற மாதிரி நிறைய டைட்டில்லாம் சொன்னான். பட் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னான். எனக்கு முதல்ல அது ரொம்ப கொச்சையாப்பட்டது, சாக்லேட் கிருஷ்ணான்னு நல்லாவே இல்லையா அப்படின்னா, எல்லாம் இப்படிதான் சொல்லுவேன், கடைசியில என் வழிக்கு வருவேன், எல்லாம் நல்லாதான் இருக்கு, நீ பண்ணு ஒழுங்கா அப்படின்னா. இன்ஃபேக்ட் காந்துக்கு அந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சது, சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சாக்லேட் கிருஷ்ணா, குழந்தைகளுக்குலாம் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா. மெயினா அவன் டிராமா எழுதும்போது அவன் என்ன சொல்வான்னா, ஒரு நாடகம் காமெடி நாடகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால்,
அது வந்து ஒரு பச்சை குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த குழந்தைய எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதனால ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் இருக்கணும் நாடகம் அப்படின்னு அவன் சொல்லுவான். இந்த நாடகம் பச்சையாக சொல்லணும்னா பச்சை குழந்தைக்கு தான் எழுதலாம். ஆக்சுவலாக குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட நாடகம் தான். குழந்தைகள் மூலியமாக தான் இது பெரியவங்களுக்கு நாங்கள் ரீச் பண்ணோம். குழந்தைகளுக்கு ஹியூமர் பிடிக்கும், குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளுக்கு மேஜிக் பிடிக்கும், அண்ட் குழந்தைகளுக்கு சாக்லேட் பிடிக்கும். இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்த்து தான் சாக்லேட் கிருஷ்ணா அப்படிங்கிறத அரைவ் பண்ணோம். சூப்பர் சூப்பர். ஸோ கிருஷ்ணா கமிங் ஹோம் ஃபார் கிட்ஸ் இஸ் ட்ரூலி அ ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் ஆல் த சில்ட்ரன். ஸோ எஸ்பெஷலி வென் மேஜிக் இஸ் இன்வால்வ். ஸோ இந்த மேஜிக் வந்து மோகன் அங்கிள் சூப்பரா பண்ணிருப்பா. அதுக்கு ஏதாவது அங்கிள் ட்ரெயினிங் ஏதாவது எடுத்துட்டாளா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லட்டுமா, மேஜிக் ஒன்று கூட அவன் ஸ்டேஜில் பண்ணல. இது பயங்கர போங்கு. எல்லா மேஜிக்கும் நான் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜில். பட் என்னன்னா, கிருஷ்ணர் இப்படி கை அப்படி காமிச்சு அப்படின்ன உடனே எல்லா மேஜிக்கும் அவன் பண்ண மாதிரி ஜனங்க மனசுல எப்படி மேஜிக் பண்ணியிருக்காரு மோகன் அப்படிம்பா. ஆனஸ்டா ஸ்பீக்கிங் நான் தான் பண்ணேன். இப்ப ஸ்டேஜ்லேயே நான் சொல்லுவேன், டேய் அநியாயம், நான் பண்ணிட்டு நீ கிளாப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு ஸ்டேஜில். எனிவே ஸ்கிரிப்ட் மேஜிக் எல்லாமே மோகன் தான் அல்டிமேட். சரி, இந்த மேஜிக் எதுக்காக வச்சோம்னா, மெயினாக கொஞ்சம் குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மேஜிக்கை வச்சோம். இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது முதல்ல ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டோம். காந்தன் எடிட் பண்ணிட்டான் பர்ஃபெக்டாக, அந்த 12 சீன் கொண்டு வந்து ட்ராமாவை நிறுத்தியாச்சு. சரி, இப்போ அடுத்து இதில் மேஜிக் இன்க்ளூட் பண்ணோம்னு சொன்னோம்னா, அங்கே நானும் காந்தனும் சிவாஜி சதுர்வேதினு எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கார். அவர் ஹி வாஸ் இன் துபாய் ஃபார் அ லாங் டைம். அதுக்கப்புறம் இங்கே இந்தியாவுக்கு வந்தேன். வந்துட்டு அவர் மேஜிக்லாம் கற்றுல நிறைய மேஜிக் ஷோலாம் பண்ணியிருந்தார். சரி, ஒய் நாட் வி ஆஸ்க் ஹிம், அவர்கிட்ட போய் இது கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தோம். அவர் லட்டு மாதிரி அதை எடுத்து வச்சுட்டு பியூட்டிஃபுல்லாக ஒரு 7-8 இடங்களில் இந்த மேஜிக்கை பண்ணலாம் அப்படிங்கிட்டு அவர் எல்லாம் பண்ணி கொடுத்தார். தட் வாஸ் அ சூப்பர் ஹிட். அதை ஒரு 15 நாள் உட்காந்து கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ணி, ஏன்னா மேஜிக் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சுனா கூட ஸ்டேஜில் ரொம்ப அவமானமாக இருக்கும், மகா அவமானமாக இருக்கும். ஐயோ ஃபெயிலியர் ஆச்சு, இது ஏண்டா இழுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகும். அப்படி இல்லாமல் ஒரு 15 நாள் நல்லா ரிஹர்சல் பண்ணி, ஏன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுறது தான் இருக்குது, ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பண்ணுறது தான் மேஜிக் சக்ஸஸே இருக்குது. இனி வரைக்கும் அந்த மேஜிக் எல்லாமே எல்லா இடத்துலையும் என்னமோ பிசி சர்க்கார் பண்ற மாதிரி நாங்கள் எல்லா இடத்துலையும் கிளாப் வாங்கிடுவோம். அது காட் வில்லிங், அவ்வளோ. ஸோ 1024 ஷோலியும் பாலாஜி அந்த மேஜிக்க தப்பாம கரெக்டா பண்ணா. ஸோ துஜா, நீ எல்லாருக்கும் சொல்லியிருந்திய மோகன் அங்கிள் என்னமா மேஜிக் பண்றாருன்னு, இப்ப நவ் தி சீக்ரெட் இஸ் ரிவீல்ட். இது வந்து அபூர்வ சோதர அவர்கள கமல் எப்படி குள்ளமா நடிச்சார் அப்படின்னு ரொம்ப நாள சொல்லவா இருந்தா, அந்த மாதிரி இது பெரிய ரகசியத்தை 1000 வருஷம் அப்புறம் நான் போட்டு உடைச்சிருக்கேன். அங்கிள், இப்போ நம்ம எத்தனாவது ஷோ ரீச் பண்ண போறோம்? ஆக்சுவலா 1024 ஷோ நம்ம மேடையில போட்டாச்சு. இது 1025 ஷோ. இதுல மோகன் வந்து ஆல்மோஸ்ட் 1008 ஷோஸ் மோகன் நடிச்சிருக்கான். மோகன் நடிச்சு 1009 ஷோலேருந்து திருப்பி நாங்க அப்புறம் கண்டினியூ பண்ணி இப்போ 1024 கம்ப்ளீட் ஆயிருக்கு. கே கே ரவிசங்கர் அஃப்கோர்ஸ் அதை பத்தி கார்த்தன் வில் டெல் யூ லேட்டர். அவன் நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1024 ஷோஸ் வந்திருக்கோம். இன்னைக்கு 1025 நாம பார்க்க போறோம். பட் ஸ்பெஷல் என்னன்னா, இன்னைக்கு மோகன் இருக்கான். மோகனோட வர்ஷன் ஆஃப் சாக்லேட் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாவ், அன்இமேஜினபிள். அதோ 1024 ஷோ அப்படின்னாக்க 24 ஷோஸ் முடிஞ்சிட்டா 1025 வரனா சான்ஸே இல்ல. இந்த சாக்லேட் கிருஷ்ணாவோட ஹிஸ்டாரிக்கல் ஹிட்டுக்கு என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? ஓவர் டு எஸ்பி காந்தன். யா, நான் நினைக்கிறது என்னன்னாக்க, மோகன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய அரவிந்த அன்னை ஃபாலோயர் அண்ட் பக்தன். நந்தனத்துல மதர் சென்டர்னு இருந்தது. அத அங்க இருந்த மாமா பாலசுப்ரமணியம் கிரேட் ஹியூமன் பீயிங். அவர் நிறைய மோகனுக்கு கைடன்ஸ் கொடுத்திருக்கார், நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கார். அவர் மோகன் எப்போதுமே இது வரைக்கும் சாக்லேட் கிருஷ்ணா வரைக்கும் எல்லா டிராமா வேணா முதல் சீன் எழுதுவான், உடனே நாங்க ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். நாங்க ரிஹர்சல் பண்ண அவன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டே வருவான். அதை எடிட் பண்ணி ரிஹர்சல் பண்ணுவோம். ஸ்டேஜ் ரிஹர்சல், அதாவது இனாகிரேஷனுக்கு முந்தின நாள் வரும், அன்னைக்கு வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பண்ணிடுவோம். கிளைமேக்ஸ் ஆனா பண்ண மாட்டோம், ஏன்னா கிளைமேக்ஸ் எழுதியிருக்க மாட்டோம். அவனோட சென்டிமெண்ட் என்னன்னா, அன்னைக்கு அந்த ஸ்டேஜ் ரிஹர்சல் முடிஞ்சோம்னா ராத்திரி போய் தான் அந்த கிளைமேக்ஸ் எழுதுவோம். ஸோ நாங்க மறுபடியும் இனாகரேஷன் அன்னைக்கு கார்த்தால ஆர்ஆர் சபால் எல்லாரும் அசம்பிள் ஆகி அந்த ஸ்கிரிப்டை காப்பி எடுத்து அதை எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாரும் அந்த டப்பா அடிச்சு முதல்லேருந்து அந்த ஸ்டேஜ் ரிஹர்சல் மறுபடியும் கிளைமேக்ஸோட அன்னைக்கு இனாகரேஷன் இன்னைக்கு கார்த்தால பண்ணிட்டு தான்
சாயங்காலம் பிளே இனாகரேட் பண்ணி பெரிய ஹிட் கிளாப்ஸ்ல போகும். ஆனா நான் சொன்ன பாலசுப்ரமணியம் மாமா மோகன்ட்ட வந்து இது தப்பு இப்படி பண்ணக்கூடாது, ஸ்கிரிப்ட் எழுதுறதுங்கிறது உன்னுடைய கடமை உன்னோட வேலை, அதை வந்து ரிஹர்ஸ் பண்ணி மற்றதெல்லாம் பண்ணி இனாகரேட் பண்றதுங்கிறது மற்றவர்களுடைய வேலை. உன்னோட வேலையை நீ முழுமையா செஞ்சு முடிச்சு அவர்கிட்ட கொடுத்தாதான் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும். அதான் மதர் விரும்புவா. நீ ஒரு சீன் கொடுத்துட்டு அவ பண்ணிட்டு இருக்கும் போது எழுதுறேன்னு சொல்றது மதர்க்கு பிடிக்காது. நீ ஒரு ஸ்கிரிப்ட் சுபம் போட்டு அவ கையில கொடுத்து பாரு, அதோட சக்சஸ் வேற மாதிரி இருக்கும்னு பாலசுப்ரமணியம் மாமா சொன்னார். அதே மாதிரி மோகன் சாக்லேட் கிருஷ்ணாவை ஃபுல்லா எழுதி கிளைமேக்ஸும் முடிச்சு சுபம் போட்டு எங்க கையில கொடுத்தா, அதுக்கப்புறம் அவங்க அதை காப்பி எடுத்து எடிட் பண்ணி அவன் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் தான் ரிஹர்சலே ஆரம்பிச்சு. அவங்க கூட டேய் பாத்தீங்களாடா டேய் நான் எழுதி கொடுத்து முடிச்சுட்டேன் நீங்க இன்னும் ரிஹர்சல் பண்ணாம இல்ல மோகன் டைம் இருக்கு மோகன் அப்படின்னு ஒண்ணு மோகன் தனக்குள்ள சிரிச்சுனா, ஏன்னா அது மதரோடைய கட்டளைன்னு அவனுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு எங்க பிளேல எல்லா பிளேயுமே நல்லா தான் போயிருக்கு, எதுவுமே கம்மியா மினிமம் 100 எல்லாம் போயிருக்கு. இன்ஃபேக்ட் பிளேஸ் லைக் மேரேஜ் மெடின் சலூன், ஜுராசிக் பேபி, மீசையானாலும் மனைவி, மாது பிளஸ் டூ, இதெல்லாம் 500, 600, 700 கூட போயிருக்கு. ஆனா 1000 கிராஸ் பண்ணி இந்த ஹிஸ்டரி கிரியேட் பண்றது சாக்லேட் கிருஷ்ணா, எனக்கு தெரிஞ்சு அது அரவிந்த் அண்ணா. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. பாலி அஞ்சு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் ஹிட் என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? கரெக்ட்னு சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட், ஏன்னா எவ்வளவு சக்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த அபரிவிதமான ஒரு சக்சஸ் அது வந்து அந்த பலசுரன் மாமையே சொல்லுவார், நீ இதோட சக்சஸ் என்னங்கிறத பார்க்க போற, நீ என்ன ஹைட்டுக்கு போறங்கிறத நீ பார்க்க போற, இந்த ரீச் நீ முன்னாடி பண்ணதே கிடையாது, அந்த ரீச் நீ பண்ண போற அப்படின்னு அவர் சொல்லுவார். அது இதுல கிடைச்சது, அந்த ரீச் இதுல கிடைச்சது. இன்னொரு காரணம் என்னன்னா, இதுல வந்து மோகன் நிறைய ஒன் லைனர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான். டைலாக் டைலாக் டைலாக்கா ஜோக் வந்துட்டே இருக்கும், பக்கம் பக்கமா டைலாக் இருக்காது, ஒரு 4 வரி 5 வரி பேசுற மாதிரி டைலாக் இருக்காது, சிங்கிள் சிங்கிள் டைலாக்கா இருக்கும், அண்ட் மோஸ்ட் ஹிலேரியஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாஸ்து எக்ஸ்பர்ட் வீட்டுக்கு ஒருவர் அவர் வந்து கேட்பார், என் ஒய்ஃப் மைத்ரி கேட்பா, வாஸ்து சார் நீங்க சொல்லுங்க சமயக்கட்டு வாஸ்து பிரகாரம் எங்க இருக்கணும் அப்படிமா, சமயக்கட்டு எங்க வேணா இருக்கட்டும்மா, முதல்ல சமையல் நல்லா இருக்கணும்மா அப்படின்னு அவர் சொல்வார். இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் கேட்ட உடனே பட்டார்னு சிரிக்கிற மாதிரி ஜோக்ஸ், அது வந்து இந்த பிளேல வந்து ரொம்ப அழகா அமைஞ்சது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பிளேல பார்த்தா இந்த மாதிரி ஒரு 100 பஞ்சு 120 பஞ்சு இருக்கும். அதுதான் சக்சஸ் ஆஃப் திஸ் பிளே, அதுதான் குழந்தைகளையும் அட்ராக்ட் பண்ணுது எல்லாரையும், குழந்தைங்க மூலமா பெரியவங்க. இந்த ஒன் லைனர்ஸ் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது அங்கிள், இந்த மாதிரி நீலு அங்கிள் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்ல சொல்லுவா, சீன்ல சொல்லுவா, வீட்டுல வாஸ்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குடுத்திருக்கிற வஸ்து என்னன்னே தெரியுமா, போய் உள்ள வை அப்படின்பா. சோ அந்த மாதிரி நீது அங்கிளோட என்ட்ரி வந்து ரொம்ப ஹிலேரியஸா இருக்கும். நான் சோ அங்கிளோட கேஸ் எல்லாம் பார்த்தது இல்ல, டிவி கேஸ்ல தான் பாத்திருக்கேன். நீலு அங்கிளோட கேரக்டரும் எனக்கு, நீலு அங்கிளும் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அங்கிள் எப்படி அவரோட ட்ரூப் விட்டுட்டு நம்மளோட ட்ரூப் கிரேசி கிரியேஷன்ஸ் ட்ரூப்க்கு எப்படி வந்தா? அதாவது நீலுண்ணா வந்து எங்களுக்கு வந்து த்ரூ விச்சுண்ணா தான் தெரியும். விச்சுன்னு எங்களோட காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், எல்வி கிரியேட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருந்தார், அதுல வந்து எங்களோட டிவி சீரியல் கிரேசி டைம்ஸ் பண்ணார், அதுக்கப்புறம் எங்களோட படம் ஜெரி பண்ணார், காந்தன் ரெண்டுமே காந்தன் டைரக்ட் பண்ணது. ஸோ அந்த ரெண்டு விஷயங்களையும் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து பக்காவாக பார்த்துருந்தது நீலு அண்ணா. ஸோ அவர் தான் கம்ப்ளீட்டாக வரவு செலவு எல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக பட்ஜெட்ல பியூட்டிஃபுல்லாக அந்த சீரியலும் சரி அந்த சினிமாவும் சரி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தார். அப்போ நாங்கள் புது ட்ராமா எடுக்க போறோம்னு இந்த ஷூட்டிங் சமயத்தில் கேஷுவலாக உட்காந்து பேசிட்டு போதா, நபா என்ன சேர்த்துக்க மாட்டேயா, எனக்கு ஒரு ரோல் கூட அடுத்த ட்ராமாவில் எனக்கு ஒரு வேஷம் கூட அப்படின்பார். நாங்கள் முதல்ல தமாஷா எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அவர் சீரியஸாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டார், பப்ளிக் மீட்டிங்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், ரொம்ப நாளாக கேட்டுருக்க மோன்ட்ட இன்னும் எனக்கு வேஷமே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சரி இவருக்கு ரோல் கொடுக்கலாமே, இவரையும் நம்ம ட்ரூப்பில் ஒரு பாட்டாக எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். அவர் இம்மிடியட்டாக ஹி அக்செப்டட் இட், நீலு சார். அண்ட் அவர் வந்தது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். நான் இன்ஃபேக்ட் சொல்லுவேன், கிருஷ்ணர் கதை அதுக்கப்புறம் டிவைன் இன்டர்விஷன் இதெல்லாம் மீறி இந்த ட்ராமாவோட ஹிட்டுக்கு காரணம் நீலோண்ணான்னு நான் சொல்லுவேன், அவருடைய எங்களோட ஜாயின் பண்ண அந்த சக்சஸ். நீலோண்ணாக்கு நாங்க வந்து உடனே ஓகே சொல்லாததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, அவரை நடிக்கும் போது நாங்க அண்ணாந்து பார்த்து மலைச்சிருக்கோம், லிட்டரல் சென்ஸ் அவ்வளவு டால் அவர். பட் அவரை நம்ம ட்ரூப்ல சேர்த்துனோம்னா அவருக்கு உண்டான அந்த மரியாதைகள் அந்த கம்ஃபர்ட்ல நம்மளால கொடுக்க முடியுமா? வெளியூர் போகும்போது அவருக்குன்னு தனியா வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் வாங்குறதோ, இல்ல தங்க வைக்கும் போது அவருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் ரூம்ஸ் கொடுக்கறதோ, இதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியுமா
அப்படின்னு நாங்க பயந்தோம். அதனாலதான் அவருக்கு வந்து ஓகே சொல்லாமே நாட்டுல கடத்தின்னு வந்தோம். அப்புறம் என்னாச்சு, ஒரு இன்சிடென்ட், கிரேசி டைம்ஸ் அந்த சீரியல்ல ஒரு ரெண்டு மூணு எபிசோடு அவுட்டோர்ல கூனூர்ல போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு திடீர்னு லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணி இந்த என்டையர் யூனிட் மூவ் டு கூனூர். அப்போ எந்த ட்ரெயின்ல என்ன டிக்கெட் கிடைக்கிறதோ, என்னோ தேர்ட் கிளாஸோ சைட் அப்பரோ என்னமோ அன்றிசோட எதையும் வாங்கிட்டு எல்லாரும் அப்படியே பஞ்சா ஏறிட்டோம். அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் போய் ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி கம்பார்ட்மெண்ட்ல போர்ட் பண்ணா சைடு அப்பர், அது தெரியும் உங்களுக்கு, உண்டு இருக்கும், அதுக்குள்ள தன் உடம்ப ஸ்குவீஸ் பண்ணிட்டு கொரட்டை விட்டு தூங்கியிருந்தார் நீலு. நாங்க நீலுடா என்னது, அதனால அதெல்லாம் பார்க்க முடியுமா, ஏதோ கிடைச்சிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓஹோ, இந்த மாதிரி அவரால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா டெஃபினட்டா அவர் நம்ம ட்ரூப்பர் அப்படின்னு நாங்க அவரை சேர்த்துட்டோம். அது அல்டிமேட்லி இட் ப்ரூவ் டு பி அ கிரேட் டிசிஷன். Yes, that is a great decision, especially for us, for viewers. Three to party character, number Michael Madana Kamaraj, So, and the character of Sundaraj Uncle Pandrathu, something which is there, So, and the character, Pati, Actually, the three to party character, அந்த டைட்டில் என்னாச்சு, ஒரு நாளைக்கு கிருஷ்ணாவின் சபால டிராமா நடந்தது. பட் நார்மலி அதர் டிராமா ஷோஸ் நடக்கும்போது மோகன் வந்து அடுத்த பிள்ளை இதான் பண்ண போறேன், ஒரு திருட்டி பார்ட்டி கேரக்டர் இருக்க, ஒரு ராமானுஜம் கேரக்டர் இருக்க, ஒரு கிருஷ்ண கேரக்டர் இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பான் மோகன் எல்லாத்தையும். அதுல சுந்தரராஜன் என்ன பண்ணிருக்கா, மனசுல அது நல்லா வாங்கிட்டு இருக்கு திருட்டு பார்ட்டி கேரக்டர் இருக்குன்னு. அவருக்கு ஒரு ஆசை அந்த பார்ட்டி வேஷம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு நாளைக்கு கிருஷ்ணா சபால் டிராமா நடக்கும்போது வீட்டுல இருந்து நல்லா பட்டு போடுற ஃபர்ஸ்ட் கிளாஸா மடிசார் கட்டிட்டு நல்லா பிரமாதமான ஒரு விக்கி வச்சிருந்து கடுக்கண்ண அது இது நகை இருக்க எல்லாம் போட்டுட்டு பிரமாதமா ஒரு ஆட்டோவில் வந்து கிருஷ்ணா சபால இறங்கிட்டான். இறங்கிட்டு உள்ள போய் அந்த சேர்ல போய் சைட்ல உட்காந்துட்டான். எல்லாரும் நாங்கள் டிராமாவுக்கு வந்தோம், அவனை கவனிக்கல அப்படின்னு நாங்கள் எல்லாரும் உள்ள போயிட்டோம். மோகனும் ஒரு ஆறே முக்காலுக்கு வந்தா, இவனை பார்த்துட்டு வாங்க மாமி நமஸ்காரம் அப்படின்ட்டு உள்ள போயிட்டான். இவன் மோகனை கூட்டு ஒன்றும் இல்லை உங்க டிராமா பார்க்க வந்து பாருங்க பாருங்க அப்படின்னு திரும்பி உள்ள போயிட்டான் மோகன். அதுக்கப்புறம் கணேஷ் கோபாட்டு சார் ஒரு பார்ட்டி வந்திருக்காங்க, யாரோ பையன் அடிச்சுட்டு ரெண்டு டிக்கெட் கொடுத்துருக்கேன், ஏய் கொடுத்துட்றா நான் பார்த்தேன் அந்த பாட்டி அவர் டிக்கெட் கொடுத்துருவோம் அப்படின்னா. கொஞ்ச நேரம் திரும்பி கணேஷ் வந்து, சார் பாட்டி இல்லை சார், நம்ம சுந்தரராஜன் சார் அப்படின்னா. சுந்தரராஜனா கூப்பிடு அப்படின்னா. வந்து பார்த்தா அப்படியே அவன் அம்மா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இருந்தான். ஒரு 65 வயசுல அவன் அம்மா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி ஒரு அழகான மோகன் சொன்னா, டேய் பார்க்க எம்எஸ் சுப்பலட்சுமி மாதிரி இருக்காடா போர்ட்டா, இதுவே பெரிய சக்சஸ் எனக்கு சாக்லேட் ஸ்டாக்கு, நீ தான் பாட்டி டிசைட் அப்படின்ட்டா. அன்னைக்கு டிசைட் எடுத்து அவன் தான் பாட்டி. That is ஆமா நிஜமாவே அங்கிள் வந்து சான்ஸே இல்ல, எல்லாம் ஹிலேரியஸா பண்ணிருப்பா. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி அப்பா ரமேஷ் கேரக்டர் போவோம். அங்கிளுக்கு அந்த ஏன் பேர் வந்தா எல்லா பிளேஸ்லயும் அப்பா வந்துச்சதுனால அப்பா ரமேஷ்னு பேர் வந்தது. பட் சாக்லேட் கிருஷ்ணால வித்தியாசமா ஒரு ஃப்ளூட் வித்வானா வரா, அது எப்படி அந்த தாட் வந்தது? அது அப்பா ரமேஷ் எல்லாத்துலயும் அப்பா பண்ணாலும், அதே மாதிரி எல்லா பிளேலையும் மாது, எல்லா பிளேலையும் சீனு, எல்லா பிளேலையும் ஜானகி மைத்ரி இருந்தாலும், ஒவ்வொரு பிளேலையும் இவாளுடைய குணாதிசயங்கள் வேற வேறையா இருக்கும். மாதுவே எடுத்துனா உனக்குல போய் சொல்றவனா இருப்பான், இன்னொருத்துல சேலஞ்ச் பண்றவனா இருப்பான், இன்னொருத்துல வந்து இன்ஸ்டிங்டிவா காரியம் பண்றவனா இருப்பான், அந்த மாதிரி மாறும். அப்படிதான் அப்பா ரமேஷ்க்கு பார்த்தா அவர் ராமானுஜம் அப்பா இதுதான் காமனே தவிர கேரக்டரிஸ்டிக்ஸ் கெட் அப் எவ்ரி திங் எல்லா பிளேலையும் வேற. இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்கான் சேட்டலைட் சாமியார்ல, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பேபி டைரி குரூப்ல ஒரு வயசான தாத்தாவா பண்ணி ஹி காட் மயிலாப்பூர் அகாடமி அவார்ட். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வேற வேற. அது மாத்திரம் இல்ல, ஹிஸ் பர்சனல் இனிஷியேட்டிவ் என்ன வந்து தொந்தர் பண்ணிடும், டேய் நான் இதுல என்ன மேக்கப் கெட்டப் புருவம் வச்சுக்கணுமா, காதுல மயிர் வச்சுக்கணுமா, இது போட்டுக்கணுமா, அது போட்டுக்கணுமா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ட்ரெஸ் என்ன பேண்டா, நான் வந்து கதர் சட்டை போட்டுக்கணுமா, அது போட்டுக்கணுமா, இது போட்டுக்கணுமா. அண்ட் பாடி லாங்குவேஜ்ல யூஸ் டு ஃபிக்ஸ் பிஃபோர் த ட்ராமா அண்ட் டூ தட் கன்சிஸ்டன்ட்லி. மீசால் மனைவி பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு ஆம்பளை வேஷம் பொம்மநாட்டி வேஷம் போட்ட ஒரு ஆம்பளை பார்த்து லவ் பண்ணி சொல்லு விடுற கேஸ், அதுல பார்த்தா இஸ் கேரிகேச்சர் அவர் வேற மாதிரி கேரி அவுட் பண்ணிருப்பார். ஸோ அதுதான் இந்த அப்பா ரமேஷ் இந்த பிளேல வந்து மாதுக்கும் நிறைய சங்கடங்கள் இருக்கணும் ஃபார் கிருஷ்ணா டு ஹெல்ப். அவனுக்கே வந்து ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்கிறது, பாட்டி வந்து திருட்டு பாட்டியா இருக்கா, அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து ஒரு போனி ஆகாத வித்வானா இருக்கார், எந்த கச்சேரி இல்லாத ஒரு ஃப்ளூட் வித்வானா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கணுங்கும் போது அந்த கேரக்டர் வேற மாதிரி ஹி எச் அவுட். சூப்பர், நீங்க சொல்ற மாதிரி அங்கிள் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே அந்த ஆனஸ்டா அவ்வளோ எஃபிஷியன்டா பண்றதுனாலதான் ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கும் அந்த அந்த சக்சஸ்க்கு காரணம், சாக்லேட் கிருஷ்ணாவோட சக்சஸ் காரணம்னு சொல்லலாம்.
சோ நம்ம அப்பா ரமேஷ் கேரக்டர் பார்த்தோம், அப்புறம் திருட்டுப்பாட்டி கேரக்டர் பார்த்தோம். இப்போ வந்து மெயின் கேரக்டர் கிருஷ்ணா, கிருஷ்ணா பத்தி பார்த்தோம்னா நாங்க எல்லாரும் டான்ஸ்ல ஆடும் போது நீல மேக சாமர மாதிரி தான் நாங்க பார்த்திருக்கோம். கிருஷ்ணா அதை ப்ளூ கலரா அப்படியே குழந்தை இதுவா தான் பார்த்திருக்கோம். பட் அங்கிள் ப்ளூ கலரும் இல்லாம ஒரு முஸ்டாஜ் வச்சுட்டு ஒரு கண்ணாடி வேற போட்டு எப்படி அந்த கேரக்டரை வந்து அப்படியே இன்டாக்டா வச்சிருந்தாங்க? அது ரொம்ப அடாவடித்தனம் தான். ஆக்சுவலா கடைசி கடைசி நாள் வரைக்கும் எங்கள்கிட்ட இதை அவன் சொல்லவே இல்லை. அவன் டெய்லி ரிகர்சல் போது நான் கேட்பேன், மோகன் ஞாபகம் வச்சுக்கோ நீ ப்ளூ அடிச்சுக்கணும். கண்டிப்பா டெஃபரட் தலையிலேருந்து கால் வரைக்கும் ப்ளூ அடிச்சுட்டுமா, அப்புறம் கண்ணாடி போட்டு முடியாது ஜாக்கிரதை. அதனால கண்ணாடி எடுத்துட்டு ரிகர்சல ப்ராக்டிஸ் பண்ணுனேன். அதெல்லாம் வேணாண்டா, 2 hours தானே கண்ணாடி எடுத்துட்டு டக்குன்னு அடிச்சுடுவேன் அப்படிமா. அப்புறம் மீசி எடுக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பா எடுப்பேன். டிராமாவுக்கு அன்னைக்கு கார்த்தால வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே பண்ணல. எனக்கு கார்த்தால வந்துட்டு மோகன் வீட்டுக்கு போய் அவனை பார்த்தா ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். என்னடா மோகன் மீசி எடுக்கல, என்ன நீ பண்ண போற எனக்கு புரியலையே அப்படின்னா, நீ கவலைப்படாதல எல்லாம் நான் பாத்துக்கிறேன், மத்தியானத்துக்குள்ள எல்லாம் எடுத்துருவேன் அப்படின்னா. மத்தியானமும் எடுக்கல, சாயங்காலம் 4:30 to 5 o'clock எனக்கு ஃபோன் பண்ணா, ஃபோன் பண்ணி மாதிரி அது நீலா வச்சுக்கலாம் நல்லா இருக்காதா அப்படின்னா, சத்தியமா நல்லா இருக்காது மோகன் அப்படின்னா. 6 o'clock தியேட்டருக்கு வந்துட்டோம் எல்லாம். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 dialogue சொல்றேன் சேர்த்துக்கோ அப்படின்னா. என்ன அப்படின்னா, இந்த நீலம் அடிச்சு காத்துறதுக்கு ஒரு காரணத்துக்கு ஒரு டைலாக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கப்புறம் ஏன் மீசி வச்சிருக்கேன்னு ஒரு கேள்வி. இந்த 2 கேள்வி நீ கேளு, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் அப்படின்னா. ஏன்னா மகன் அநியாயமா இருக்கேடா, ஏன் இப்படி காம்ப்ரமைஸ் பண்ற, நீ பாரு ஜனங்க பிரமாமா சிரிப்பா நல்லா போகும் அப்படின்னா. அப்போ அந்த பக்கம் ஒரு லேடி வந்தா, அந்த நம்ம நீலோட ஒய்ஃப், அவன் கேட்டான், நான் வந்து மீசை வச்சுக்கணுமா கிருஷ்ணாரா நினைச்சா, வச்சுக்காம இருந்தா வச்சுட்டு பண்ணா பரவாயில்லையா, நீல அடிச்சுக்காம இருந்தா பரவாயில்லையா அப்படின்னா. நீங்க என்ன வேணா பண்ணுங்கோ, நல்ல ஹியூமர் கொடுங்க, வி ஆர் ரெடி டு என்ஜாய், நீங்க ஜீன்ஸ் பேண்ட் கூட போட்டு வாங்க அப்படின்னு உள்ள போயிட்டான். போறா இதுக்கு மேல என்னடா வேணும் அப்படின்னா, உள்ள வந்து என்கிட்ட சொன்னா, நீ என்ன கேளு, ஏன்னா நீ வந்து நீல மேக ஷாமலா இருக்கிறவன், நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு கேளு. நான் கேட்டோன்னா அதுக்கு பதில் என்ன சொன்னா, ஆமா உங்க ஊர் பொல்யூஷன்ல இப்படி பழுப்பு கலர் ஆயிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னா, அதுக்கு கிளாஸ் வந்தது. அடுத்தது என்ன இப்படி மீசை வச்சுருக்கிய, கிறிஸ்டர் போய் மீசை வச்சுக்கலாமா, மழை 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 மழைன்னு கேலண்டர்ல பாத்திருக்கேன், சினிமாவில பாத்திருக்கேன், ஷேவ் பண்ணிட்டு வரமாட்டாரு கிறிஸ்டர் அப்படின்னு. பைத்தியக்காரா, கேலண்டர் சினிமா போய் பாக்குறிய, கோவில்ல போய் பாடுறா, திருவள்ளிக்கேணி பாரசாதி பெருமாள் கோவில் போய் பாத்திருக்கியா, அங்க கிருஷ்ணர் போய் பாரு, நல்ல முறுக்கிற மீசியோட பாரதியார் கணக்கா இருப்பாரு அப்படின்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணான். இதுல பாரதியும் சேர்த்து நீ ஒண்ணுமே அவளை சந்தேகமும் பண்ண முடியாது, ஒத்துட்டுதான் அந்த அளவுக்கு அடிச்சு சொல்லுவான். இட் சோ ஹேப்பன் அன்னைக்கு அது கிளாப்ஸோட போச்சு, அவ்வளவுதான். அவனே சொல்லுவான், ஒரு இடத்துல லாஜிக்கை மீறி நீ போறேன்னா பிரில்லியண்டா அங்க ஒரு ஜோக்கவே, ஜனங்க அந்த லாஜிக்கை விட்டுட்டு கவலையப்படா இது போறண்டா சிரிச்சுட்டேன் அப்படின்னு விட்டுருவாங்க அப்படிமா. அந்த மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா லாஜிக்கு மீது ஜோக் அடிச்சிருவான். இது அந்த மாதிரி உண்டு, பட் கன்வின்சிங்கா இருந்தது ஆடியன்ஸுக்கு. அவன் என்ன பண்ணா, இந்த கிருஷ்ணர் பத்தி பாரதியார் அதெல்லாம் சொல்லிட்டோ, அவன் அந்த பக்கம் திரும்பிட்டு போய் கிருஷ்ணரை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி விடுவான். வரும்போது டக்குன்னு இடுப்புல இருந்து கண்ணாடி எடுத்து அப்படி போண்டான். அது என்ன பண்ணா, 7 o'clock வரைக்கும் சீனுக்குள்ள போற வரைக்கும் என்கிட்ட அது சொல்லல, கண்ணாடி போட்டு போறேன்ட்டு. சரி, அவன் கண்ணாடி கைட்டிடுவான்னு வச்சா, சீன்ல உள்ள போகும்போது என்ன கூப்பிட்டு, பாலாஜி கண்ணாடி இல்லாம நான் கொஞ்சம் ஸ்டேஜ்ல தேடுவேன் எல்லாரையும், அதனால நான் கண்ணாடி போட்டுக்கிறேன், நீ என்ன பண்ண, ஏன் கண்ணாடி போட்டுருக்க, உனக்கு என்ன கண்டு தெரியாது அப்படின்னு கேள், நான் பாக்கி பாத்துக்கிறேன் அப்படின்னா. டேய் என்னடா மோகன், அநியாயம் பண்ண, ஃபர்ஸ்ட் டே டென்ஷன் வேற, இதெல்லாம் டைலாக் வேற அவன் சேர்த்துருக்கான். சேர்ந்து விட்டு ஏன் இப்படி கண்ணாடி போட்டுருக்கேன், உனக்கு என்ன கண்டு தெரியாதுன்னா, உடனே அவன் திருப்பி சொல்லுவான், வாட் இஸ் காட் அப்படிமா, காட் இஸ் லவ், பட் லவ் இஸ் பிளைண்ட், சோ காட் இஸ் பிளைண்ட் அப்படின்னா. அப்படியே தண்டர சப்ளாஸ் அங்க, அது மேல யாரு கேள்வி கேட்க போறா, ட்ரூப்ல இருக்கணும் எப்படி கேட்க போறதுல, ஜனங்க ஒத்துட்டாங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.